அஸ்ஸலாமு அலைக்கம், வெல்கம் டு ரிஷியா ஸ்டஃப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ரெண்டு ட்ரிங்க்ஸ் பார்க்க போகிறோம். ரெஃப்ரெஷிங்கான ட்ரிங்க் தான். வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். ஸோ ரமதான் வந்து நெருங்கிக்கிட்டே இருக்குது இன்ஷா அல்லா. ஸோ கண்டிப்பாக இது வந்து இஃப்தார் ரெசிபியாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வெயிலும் ரொம்ப இதாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆரஞ்சு சியா சீட் மொஜிட்டோ தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மொஜிட்டோ பண்ணுறதுக்கு வந்து நம்ம சியா சீட் யூஸ் பண்ணக்கூடாது, ஆனால் நான் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு கிளாஸில் வந்து ஐஸ் கியூப் ஆட் பண்ணிக்கோங்க. தென் அது கூட வந்து மின்ட் லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, புதினா. தென் லெமன் வந்து ஒரு அரைப்பழம் வந்து கட் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். தென் இது கூட வந்து சியா சீடு சப்ஜா விதை வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் ரெண்டு கிளாஸ்லேயும் ஆட் பண்ணியிருக்கேன். தென் ஆரஞ்ச் ஜூஸ் வந்துட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். தென் இது கூட வந்துட்டு பெப்பர் வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். தென் இது கூட வந்துட்டு பவுடர் சுகர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியான ஒரு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் தான் அது. பிகினர்ஸ் கூட ஈஸியாக வந்து ட்ரை பண்ணலாம். தென் சோடா வந்துட்டு கால் டம்ளர் அளவுக்கு கொஞ்சமாக நான் எடுத்திருக்கேன். ஸோ கம்மியாகவே எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்மளோட ஆரஞ்சியா சீட் மொஜிட்டோ வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்துட்டு ரமதான் வந்து இஃப்தாருக்கு ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குல்கி சர்பத்து. ஸோ இது வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட். இது ரொம்ப வெயிலுக்கும் ரொம்ப இதமான ஒரு ஜூஸுன்னு தான் சொல்லலாம். ஃபஸ்ட்டு நான் வார்ம் வாட்டர் வந்துட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ சுடு தண்ணி. அண்ட் தென் இது கூட வந்துட்டு ஹாஃப் லெமன் வந்து நான் குயீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே என்னோட அட்வான்ஸ் ரமதான் முபாரக். தென் இது கூட வந்துட்டு லெமன் வந்து கட் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிட்டேன், ஒரு பச்சை மிளகாய் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். தென் சப்ஜா விதை வந்துட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ சப்ஜா விதை பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ தினமுமே நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இது ஜூஸ்லாம். ஸோ மின்ட் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். தென் பவுடர் சுகர் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதோட மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை நல்லா வந்து குலுக்கணும், என்னால் கிளாஸில் அந்தளவுக்கு குலுக்க முடியல. ஸோ இப்போ நம்மளோட குல்கி சர்பத் ரெடி ஆகிடுச்சு, ஐஸ் கியூப் போட்டு சர்வ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டு ட்ரிங்க்கும் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இனி வரது வந்து சம்மர், சம்மரில் தான் இருக்கும், ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ட்ரிங்க்கு ஜூஸ் இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட தாட்ஸை சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.